வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆடியோஸ் நீண்ட நாள் பதிவுக்கு பிறகு இப்போ ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் குறித்து வீடியோ பதிவிடுறேன் உங்களுக்கு நாம் இந்த ஆம்பிளிஃபேரில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதோட ஆடியோ குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத குறிச்சும் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபேரில் உள்ள ஆடியோ குவாலிட்டி ரொம்ப பெர்ஃபெக்டா நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எந்தவித நாய்ஸும் இருக்காது இந்த ஆம்பிஃபேர் வந்து இப்போ ஆன்ல தான் இருக்குது இப்போ பிரண்ட் பேஜில் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரைட் சைடு இருக்கிறது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலும் இது வந்து யூஎஸ்பி போட்டு நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ரிமோட் கிட்டோட டிஸ்ப்ளே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ரோட்ரி என்கோடர் இது வந்து கண்ட்ரோல் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு முடிவு இருக்காது நம்ம இந்த கண்ட்ரோலை ஒவ்வொரு டைம் புஷ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆம்ப்ளிஃபையர் குறித்து நாம் வந்து முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த ஆம்ப்ளிஃபையரை நாம் வந்து சாங்கு போட்டு ப்ளே பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத குறித்து மனோ ஆடியோ டெஸ்ட் சேனலில் பதிவிட்டிருப்பேன் நீங்க அங்கே போய் இந்த ஆம்பளிஃபரோட ஆடியோ டெஸ்ட்டை பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போ நாம் வந்து மனோ ஆடியோ சேனலில் வந்து இந்த ஆம்பளிஃபரோட இன்டீரியர் பேக் சைடு ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து விரிவாக பார்க்கலாம் மனோ ஆடியோ டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த ஆம்லிஃபயரில் நாம் இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற டீட்டெயில் குறித்து முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இந்த ஆம்பிளிஃபையரில் இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த ஆம்பிளிஃபையரில் நாம் பவர் சப்ளைக்குன்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் டென் ஆம்பியர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அஞ்சு சேனலுக்கும் என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தா டிடிஏ செவன் டூ நைன் ஃபோர் தாஸ் கம்பெனியோடது சப் ஆம்புக்குன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிஸ்மி ஆடியோவோட போர் டிரான்சிஸ்டர் மோனோபோர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிமோட் கிட் வந்து பிஸ்மி ஆடியோவோட ரிமோட் கிட் தான் இதை வந்து சப்பு பிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து கிறிஸ்டலோட சப்பு பிரி இந்த இருபத்தி நாலு ஓல்ட் பவர் சப்ளையை ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் ஐம்பது வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டரும் என் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் ரெண்டு டயோடும் போட்டு ரெட்டிபேர் பண்ணி டிசி டு டிசி கன்வெர்டர் மூலமாக பியூர் டிசி ஆக்கியிருக்கிறேன் டிசியாக மாற்றி யூஎஸ்பிக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணி யுஎஸ்பிக்கு பை வோல்ட்டு கொடுத்துருக்குறேன் இந்த ரிமோட் கிட் வந்து பிஸ்மி ஆடியோஸோட அவங்களோட தயாரிப்பில் வந்த இந்த ரிமோட் கிட்டு ஓரளவு நல்லா ஆடியோ குவாலிட்டி இருக்கு பிஸ்மி ஆடியோஸ்ல இருந்து போடக்கூடிய இந்த ரிமோட் கிட்டு நல்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்புறம் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸ்வின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் வந்து நம்ம பைப் இருக்கும் இப்போ ஆம்போட பேக் சைடு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்காக வேண்டி ரெண்டு கூலர் ஃபேன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆம்போட இன்டீரியர் அவ்வளவுதான் இப்போ ஆம்போட பேக் சைடு பார்க்கலாம் இதில் ரெண்டு கூலர் ஃபேன் பயன்படுத்தி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி ரெண்டு கூலர் ஃபேன் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் இது மேலே இருக்கிற மூணுமே வந்து ஆக்ஸு விசிடி டிவி டேப்புன்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து ஆக்ஸ் லைனுக்காகவும் கீழே இருக்கிறது வந்து பைப் பாயிண்ட் ஒன் இன்புட்டு கொடுத்துக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கூலர் ஃபேன் இது டாப்பில் இருக்கிறபடி ஆர் எம்என்னு எழுதியிருக்கு இருக்கு எல் எம்என்னு எழுதி இருக்கு அது வந்து லெபரைட் சேனலுக்கும் சென்டருங்கிறது சென்டர் சேனலுக்கும் சப்பு சப்புக்காகவும் கீழே இருக்கிற ரெண்டுமே வந்து எஸ்ஆருங்கிறது இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து சரவுண்ட் சிஸ்டத்துக்காகவும் இது வந்து ஏசி கார்டு பீஸ் அவ்வளவுதான் ஆம்போட பேக் சைடு வந்து இவ்வளவுதான் இதில் வந்து யூஎஸ்பி வந்து டிஸ்பிளே உள்ளுக்குள்ளேயே வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆம்பளிஃபேரை ஆன் பண்ணி நாம் வந்து ஆடியோ குவாலிட்டி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இதில் பண்ணியிருக்கிறோம் சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு போர்டை மட்டும் சொல்லாமல் விட்டேன் இது வந்து வசந்த் கம்பெனியோட டிவிடி கெய்னர் போர்டு போர் சேனல் கெய்னர் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே வந்து டுவெல் பவர் சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது ரிமோட் கிட்டு மட்டும் டுவல் ஓல்ட்டு கிறிஸ்டலோட சப்பூபர் ஃபில்ட்ரு போர்டுமே வந்து டுவெல் பவர் சப்ளை தான் அவ்வளோதான் சிம்பிளான ஒர்க்கு தான் இப்போ இந்த ஆம்லிஃபேரை நாம் ஆன் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மன ஆடியோ டெஸ்ட் சேனலில் போய் பார்க்கலாம்